விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. மத்தேயு 15:28. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா எங்கள் திருச்சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து பரம்பரையாய் பிற சமயத்தை சேர்ந்தவங்க. இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவங்க இயேசுவை இப்போ தன்னுடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இப்போது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நிகழ்வுக்கும் வராங்க. இவங்க அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு, கதவு, ஜன்னல், அந்த வாசற்படி எல்லாத்தையும் தொட்டு கண்களே ஒத்தி கொள்வாங்க. அவ்வளோ ஒரு விசுவாசம், அவ்வளோ ஒரு பக்தி அவங்களுக்கு. அப்போ தான் யோசித்து 4-5 தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை காட்டிலும் இவங்களுக்கு இவ்வளோ விசுவாசம் இருந்து இப்போ தானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வந்து கல்வி அறிவு இல்லாதவங்க, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பக்தி விசுவாச வாழ்வு இருக்குது நினச்சி நான் உண்மையிலேயே ஆண்டவரை நான் துதித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தது. இயேசுவின் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆண்டவரிடத்துல ரொம்ப போராடி உரிமைக்காக தன்னுடைய மகளுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டது ஒரு பெண்ணை நம்ம பார்க்குறோம். ஆமாங்க, இந்த கானானிய பெண் தான் பிற சமயத்து பெண், வேற்று இனத்து பெண். ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பகிரங்கமாய் ஆண்கள் உரையாட முடியாத ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய மகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக இயேசுவின் இடத்துல நம்பிக்கையோடு வந்து போராடுறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கணும் இல்லை விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லாமல் இவர் ஒரு வார்த்தையை சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அல்லது நாய்களுக்கு கொடுப்பது இது இயலாதுன்னு சொல்கிறார். உண்மையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? ஆண்டவருடைய பார்வையில் ஏதோ ஒரு கூட்டத்தார் மட்டும்தான் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள், மற்றெல்லாம் நாய்கள் என்று ஆண்டவர் நினைத்திருப்பாரா இல்லை சொல்லியிருப்பாரா? இந்த வந்து உங்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்கிறேன். ஆனால் என்ன விஷயம் நடந்திருக்குனாக்கா, அந்த காலத்தில் இந்த யூத சமயத்தை தவிர மற்ற வேற்று இனத்தவர்களையெல்லாம் நாய்கள் என்று அழைக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை பேச வைக்கிறார், அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுக்கிறார். அந்த பெண் வந்து குரல் கொடுத்து எழுப்புகிறார். ஒரு புறம் தன்னுடைய மகளுடைய வேதனை, இன்னொரு புறம் தன்னுடைய வாழ்வாதாரம். இப்போ இந்த பெண் பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்ல பேசிக்கிட்டு அவர் வேடிக்கை பார்க்கிறார். அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நாய்கள் தான், ஆனால் அந்த மேசையில் இருக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் எடுத்துங்க, அதுலேருந்து கீழே விழும் பாருங்கள், அந்த கொஞ்ச துணிக்கைகள் அந்த ஆசீர்வாதமாவது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். அப்போது ஆண்டவர் நெகிழ்ந்து போகிறார். பாருங்க, என் கூடவே இருந்து என்னோடய உணவை எடுத்துக்கொண்டு என்னோட திருப்பணியிலே என்னோட உடன் இருக்கிற இப்படிப்பட்ட இசிறுவேலர்கள்கிட்ட கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே. அம்மா, உன்னுடைய விசுவாசம் மிகப்பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புத வாழ்வை அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு அருளி செய்திருக்கிறார். பாருங்களேன், கடவுள் அவருடைய ஆசீர்வாதம் என்பது, அவருடைய இரக்கம் என்பது ஏதோ ஒரு சாரா இருக்கல்ல, உலகம் அனைத்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் உரியது, அனைத்து படைப்புகளுக்கும் உரியது. ஆகவே கடவுள் எல்லோருக்கும் உரியவர். நாம் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் எவைகளெல்லாம் கேட்குறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். கடவுள் உங்களை ஏற்று வழி நடத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது அன்றைக்கு காணானிய பெண்ணிடத்தில் நீர் பகிர்ந்து கொண்டது போல, அம்மா உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னீரே, அவனமாக ஆண்டவரே நீர் விரும்புகிறபடியெல்லாம் ஆகட்டும் என்று சொன்னீரே, அப்படியா எங்களை நீர் இந்த நாளிலே வழி நடத்துவீராக. நாங்கள் விரும்புகிற காரியம் எதுவோ அது எங்களுக்கு ஜெயமாய் இந்த நாளிலே நீர் அருளி செய்வீராக. மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமே. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.